الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه إلى آخر الآية وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم فهل أنتم الله ولك ولتاهتم സലാത്തിനും കരുണയും സലാമിനും ഈദേശവും ശാന്തി നബി സന്മാർഗ ബോധകർ മുസ്തഫ റസൂൽ അക്രം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർക്കൾ മീതും അന്നാരുടെ അടിച്ചുവടുകളെയും ബുദ്ധിമതികളെയും ബോധനകളെയും പിൻപറ്റി നടന്ന ഉത്തമ സഹാബാക്കൾ സാബിഉങ്ങൾ സബഹുസാബിഉങ്ങൾ മറ്റും ഖിയാമത്തുടിയ നാൾ വരും വരയ്ക്കും ഇത് പുണിതമാണ് ദീനുൽ ഇസ്ലാത്തിലെ പിറക്കക്കൂടിയ മുസ്ലിമാണ് ആൺകൾ പെൺകൾ അനൈവർ മീതും ഉണ്ടാകുക. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் இப்பள்ளிவாயினுள் எத்திகாஃபுடைய நல்ல நெய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்தவன் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் தக்குவா செய்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். சிறந்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவால் தரப்பட்ட புனிதமான கண்ணியமான பரக்கத் பொருந்திய ஒரு ரமலானுடைய மாதத்தை பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் வணக்க வழிபாடுகள் கயாமுல்லைல் தௌபா தஸ்பீஹ் குர்ஆன் திலாவத் ஜிக்ர் ஸலவாத்துகள் போன்ற இன்னொரு அமல்களால் அதனுடைய இரவை ஹயாத்தாக்கி அந்த ரமலானை வழி அனுப்பிவிட்டு அடுத்த மாதம் ஷவ்வாலுடைய மாதத்தின் இறுதி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை வழி அனுப்பி இன்னும் ஒரு மாதம் ஆவல்ல நிறைய முஸ்லிம்கள் இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் இயல்பியல் வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. இயல்பியல் வாழ்க்கை அது என்னான்னா, ரமலான் மற்றும் குர்ஆனோட ஐங்கால தொழுகையுடைய இமாம் ஜமாஅத்தோட ரமலான் மற்றும் ஏனைய ரிக்ர்கள் சலவாத்துகள் இமாம் ஜமாஅத்துகள் சுன்னத்தான நபிலான கொள்கைகள். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் முடிஞ்சு அந்த ரமலான் செஞ்ச அமல்களுக்கும் நிறைய முஸ்லிம்கள் எல்லாரும் என்று சொல்லல, நிறைய முஸ்லிம்கள் ரமலான் செஞ்ச அமலையும் விடுமுறை கொடுத்து அனுப்பிவிட்டு ரமலானுக்கு முன்னால இருந்த மாதிரி பழைய நிலைமைக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் மாறிட்டாங்க. ரமலானுடைய காலத்துல வாயில சிகரெட் வைக்காதவங்க ரமலான வழி அனுப்பிட்டு இப்ப வைக்கிறாங்க. ரமலானுடைய காலத்துல வீட்டுல ஒரு பெட்டில கட்டி வைக்கப்பட்ட டிவி ரமலான் முடிஞ்சு இன்றைக்கு வீட்டு ஹோல்ல இருக்குதா? ரமலான்ல உட்ட பாவங்கள் அனாச்சாரங்கள் ஹராம்கள் ஆபாசங்கள் ரமலானுக்கு பின்னால நிறைய இடங்கள்ல தொடங்கிட்டாங்க. ரமலான்ல மட்டும் அல்லாஹ்வை ஏமாத்திட்டு நிறைய இடங்கள்ல தொடங்கிட்டாங்க. கண்ணியமானவர்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம், பாவத்துடைய ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க நீங்க இல்லை. ஏனென்று சொன்னா, இந்த துன்யாவுடைய உலகத்துடைய கடைசி கட்டத்தில் நாங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்யாவுடைய கடைசி கட்டம் கயாமத்தினாருடைய ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன கயாமத்து நாளுடைய அடையாளங்கள்
சொல்லப்பட்ட அடையாளங்கள் 95 வீதமான அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டன. இன்னும் ஏதோ சில சில அடையாளங்கள் தான் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, கயாமத்துடைய நாள் வரும் எப்ப என்றா இசை அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும், இதை விளங்கப்படுத்த தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. இன்னொருத்தருக்கு ஒரு கோல் எடுத்தாலும் சில மை டியூன்கள் போட்டு வச்சிருக்கிறாங்க. கோல் எடுக்கிறது ஹசரத்தா தான் இருந்தாலும் இஷ்டம் என்றா இந்த பாட்டைக்கு இல்லாட்டி போன கட் பண்ணி என்ற அளவுக்கு இன்னைக்கு மை டியூனை போட்டு அராத்தை கேட்காதவங்களையும் இசையை கேட்காதவங்களையும் இசையை கேட்க வைக்கிற ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப இசை பரவலாக இருக்குது. ஆயிஷா நாயகி சொன்ன மாதிரி சொன்னாங்க, விபச்சாரம் அதிகரிக்கும், இதை நான் விளங்கப்படுத்தி நீங்க விளங்கணும் என்ற கட்டாயம் இல்லை. சொன்னாங்க ஆடல்கள் பாடல்கள் அதிகரிக்கும், அதிகரிச்சிருச்சது. மியூசிக் கருவிகள் இசை கருவிகள் அதிகரிக்கும், அதுவும் அதிகரித்து விட்டது. அதே போல சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிய கண்ணியப்படுத்துவான், தாய கேவலப்படுத்துவான், அதுவும் நடக்குது. நண்பன தலைக்கு நேர தூக்கி வைப்பான், பெற்றெடுத்த வாப்பாவ அவமதிப்பான், அதுவும் நடக்குது. கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்ட அடையாளங்கள் 95 வீதமானவைகள் நடந்து முடிந்து விட்டது. இப்ப சொன்ன சில அடையாளங்கள் இது தீனோட இஸ்லாத்தோட குர்ஆனோட ஹதீஸோட இணைச்சு பார்க்கிற நேரம் விளங்கு. அது போக என்னிடம் புத்திய போட்டு விளங்குறதுக்கு சில அடையாளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயாமத்துடைய நாள் நெருங்குற நேரம் யூப்ரட்டீஸ் நதி வத்தும், வச்சு அதுல இருந்து ஒரு தங்க மலை ஒன்று வெளியாகும், மக்கள் சண்டை குடிச்சு கொள்வாங்க அந்த தங்கத்துக்காக வேண்டி. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க, யூப்ரட்டீஸ் நதி 70 வீதமாக வச்சிருக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், கயாமத்துக்கு நெருங்கிட்டோம். அது போல எங்கட இந்த நாங்கள் வாழக்கூடிய புவியில இருந்து பக்கத்து கேலக்சி என்ட்ரோமியா கேலக்சியில இருந்து அமெரிக்காவுடைய நாசா ஒரு ஆய்வு எடுத்தாங்க. விண்வெளியில போயிட்டு ஒரு பொட்டோ ஒன்று எடுத்தாங்க. எடுத்துட்டு சொல்றாங்க, 2 நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதி தவறினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காட்சி இருக்குது என்றதை சொல்லிட்டு அவங்க விளங்கப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா, இது சிகப்பு நிற ரோசாப்பு, சிவப்பு கலர் ரோசாப்பு, என்ன தேய்க்கப்பட்டா எப்படி இருக்குமோ இது போல இருக்குது என்று அமெரிக்காவுடைய நாசா விளங்கப்படுது. கண்ணியமானவர்களே, 1436 வருஷங்களுக்கு முன்னால சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்லலையா, பைரன் சக்கத்தி சமா பகாரத் வர்தகன் கத்திஹான், கயாமத்துடையனா நெருங்கி வார நேரம் வானம் பிளக்கும், வர்தகன் பகாரத் வர்தகன் ரோசா பூ போல மாறும், கத்திஹான் திஹான் என்றா என்ன பூசப்பட்ட ரோசா போல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞானிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கயாமத்துடைய நாள், கயாமத்துடைய நாள் என்று அடிக்கடி பேசுறோமே, அடிக்கடி பேசி பேசி வாய்க்கும் பலவிரிச்சு, கேட்டு கேட்டு காதுக்கும் பலவிரிச்சு, ஆனா அந்த கயாமத்துடைய பயங்கரம், அந்த கயாமத்துடைய கயாமத்துனாலையில நடக்க போற அந்த சம்பவங்கள், இதனுடைய தாத்பரியம், இதனுடைய பயங்கரம் இன்னும் உள்ளத்துல வரல. இன்னும் கயாமத்தை பத்தி பேசுறோம் கேட்கிறோம், அதுக்கு பயம் இன்னும் உள்ளத்துல வரல. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா கயாமத்துடைய நாளை பத்தி குர்ஆன்ல சொல்ற நேரம் இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, பூமி உலுக்கப்பட்டு எடுக்கிற நேரம், அந்த பூமி வஅக்ரஜத்தில் அர்து அத்தாலஹா, பொக்கிஷங்கள் அடக்கப்பட்ட ஜனாசாக்களை இந்த பூமி வெளியே கொண்டு வந்தது. வெளியே கொண்டு வந்தா வகால இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பானாம் இந்த பூமிக்கு என்னப்பா நடந்துருச்சது. மனிதன் என்றா விளங்கி கொள்ள கூடாது, இன்னொருத்தர் ரெண்டு கயாமத்துடைய நாள் வார நேரம், நானும் நீங்களும் உயிரோட இருந்தா நானும் நீங்களும் என்ன கேள்வியை கேட்போமோ இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். வகால இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், அதாவது நாங்க நீங்க கேட்போம் இந்த பூமிக்கு என்ன நடந்தது. கண்ணியமானவர்களே, 2004 சுனாமி வந்த நேரம் கேட்டோம், நிறைய மக்கள் பேசினாங்க, இந்த கடலுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கொந்தளிச்சது என்று நிறைய மக்கள் வாயால பேசினோம். அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்றான், இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்று மக்கள் கேட்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இது போல நிறைய இடங்கள் அல்லாஹ் இந்த கியாமத்துடைய நாய, இந்த கியாமத்து நடக்க போற இந்த சம்பவங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெட்ட தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா
சூரத்து தக்வீர்ல விளங்கப்படுத்துற நேரம், கயாமத்துடைய நாள் வார நேரம், கயாமத்துடைய நாள் வார நேரம், வானம் வெடிக்கும், வானம் வெடிக்கும். கண்ணியமானவர்களே, ஏதோ பயான் பண்றோம், காதால கேட்கறதல்ல, கொஞ்சம் மனக்கண் முன்னால கொண்டு வாங்க. எந்த வானத்தை நாங்க பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எந்த வானத்தை நாங்க பார்த்து ரசிக்கிறோமோ, சிரிக்கிறோமோ, அந்த வானம் ரெண்டாக வெடிச்சா உலகத்துடைய நிலைமை எப்படி இருக்கு? அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் வார நேரம் வானம் வெடிக்கும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இந்த ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்கள் ஒளி இழந்து அப்படி உதிர்ந்து கீழே விழும். அதுபோல கடல் கொந்தளிச்சு. கண்ணியமானவர்களே, 2004 நாங்க பார்த்த சுனாமி போல அல்ல, கயாமத்துடைய நாள் வார நேரம் கடல் கொந்தளிக்கிறது, நாங்க பார்த்த சுனாமிய மாதிரி அல்ல, அதை விட எத்தனை நூற்று கணக்கான மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்கு கற்பனை பண்ண இயலாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து தக்வீர் சொல்றது, அது போல அல்லாஹு தஆலா அடுத்த சூரத்துல சொல்றான், கியாமத்துடைய நாள் வார நேரம் சூரியன், எந்த சூரியன் ஒளி தந்து கொண்டிருக்கிறோ, இதுல ஒளி முடக்கப்பட்டு அப்படியே சூரியன் சுருட்டப்படும், சூரியனை அல்லாஹ் சுருக்கிடுவான். அதுக்கு பின்னால கதற, நட்சத்திரங்கள் அப்படி உதிர்ந்து விடும். வைதல் ஜிபாலு சுஜிரத், நாங்க பார்க்கிறோமே பிரம்மாண்டமான மலைகள், இதெல்லாம் பஞ்சாக பறந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வைதல் பிஹாரு சுஜிரத், வைதல் பிஹாரு சுஜிரத், கடல் பத்தும். கியாமத்துடைய நாள் வார நேரம் கடல் நெருப்பு பிடிச்சி எரியும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க, கடல் தண்ணில பெட்ரோலியம் இருக்குதா? கடல் தண்ணில பெட்ரோலியம் இருக்குதுண்டா என்ன அர்த்தம்? கடல் தண்ணி இன்றைக்கு தண்ணியாக இருந்தாலும் ஒரு நாள் வரும், ஒரு நாள் அந்த பெட்ரோலியம் அதிட வேலையை காட்டினா அந்த தண்ணி பத்தும். இது அல்லாஹு தஆலா 1436 வருஷங்களுக்கு முன்னால எங்கட கபட்ல, எங்கட போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற குர்ஆன்ல, எங்கட வீட்டுல தூசி படிச்சிருக்கிற குர்ஆன்ல, நாங்க பாடமாக்கி கல்புல சுமந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கடல் பத்தி எரியும். கண்ணியமானவர்களே, அந்த நாளை நினைச்சு நானும் நீங்களும் அந்த நாளுக்காக வேண்டி என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம், என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம்? நாங்கள் நினைக்க கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்கள் புள்ள குட்டிகளை நல்லா வளர்த்துட்டேன், ஒருத்தர் ஜப்பான்ல, ஒருத்தர் யூகேல, இன்னொருத்தர் பிரிட்டிஷ்ல, இன்னொருத்தர் கனடால சந்தோஷமா வாழ்றாங்க, மாசம் லட்சக்கணக்கு சம்பளம், சந்தோஷமா வாழ்றாங்க. எங்க சகோதரர்கள் என்னோட இறக்கமாக இருக்கிறாங்க, மக்களிடத்துல எந்த பெயரை சொன்னா எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, 4-5 கடை இருக்குது, சொத்து செல்வங்கள் வந்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் பிரயோசனம் அளிக்காது. நீங்க எந்த பிள்ளைகள் நான் நல்லா வளர்த்துட்டேன் என்று நினைக்கிறீங்களோ, அல்லாஹ் சூரா அபசல சொல்றான், அல்லாஹு தஆலா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, கியாமத்துடைய நாளையில, கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் தன் சகோதரனை கண்டு பயந்து ஓடுவான், பயந்து ஓடுவான், கிட்ட வரமாட்டான், எங்கட பிரச்சனையை கேட்க மாட்டான். நானாவே உலகத்துல ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்த, உலகத்துல ஒரு பிரச்சனைன்னா பக்கத்துல நின்ற தம்பிக்காரர் கியாமத்துடைய நாளையில கிட்டவும் வரமாட்டாரே. நானாவே உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறதுக்கு நினைச்சும் பார்க்க மாட்டாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ந்து சொல்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ, தன் சொந்த நான ரெண்டாவது, வ உம்மிஹி 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் இருக்கிறாளே, என்ன பெற்ற தாயை கண்டா மிம்பர்ல பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். கியாமத்துடைய நாள் வந்தா உம்மாவே என்று ஓட மாட்டோம், பயந்து ஓடுவோம். உம்மா ஏது என்ற ஒரு நன்மையை கடனாக கேட்டா கொடுக்கவும் இயலாது, கொடுக்காம இருக்கவும் இயலாது. நிர்பந்தம் என்ற ரீதியில ஒவ்வொருத்தரும் ஓடுவோம், நானும் ஓடுவேன், நீங்களும் ஓடுவீங்க. உம்மிஹி வஹபி, எனக்காக வெயில்ல அழிஞ்சு கஷ்டப்பட்ட வாப்பா, இந்த வாப்பாவை கண்டு மனிதன் ஓடுவான். வசாஹிபஸிஹி வபனி, தான் ஆசையாக
அழக அழக பார்த்து ரசித்த மனைவி, தனக்கு தன்னுடைய சிறுமத்துகளை வேலையை செஞ்சிருந்த மனைவி, இந்த மனைவியை கண்டு மனிதன் ஓடுவான். ஆசையாக பெற்றெடுத்த குழந்தைகளை மடியில வச்சு கொஞ்சினோமே, இந்த பிள்ளைகளை கண்டு நாங்க நீங்க ஓடுவோம். எந்த புள்ள என்ன கண்டுட்டு ஓடும், எந்த புள்ள என்ன கண்டுட்டு ஓடும், எந்த மனைவி என்ன கண்டுட்டு ஓடுவாள் கயாமத்துடைய நாளையில. கண்ணியமானவர்களே, எங்கட சொத்து செல்வம் அல்லாஹ் சொல்றானே, யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். கயாமத்துடைய நாளையில சில மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க சேர்த்து வச்ச செல்வங்கள் பாதுகாக்கும் என்று. அல்லாஹ் சொல்றான், கல்லாலையும் பதன் அபில் ஒப்பமா, ஒப்பமால மனிதர்கள் வீசப்படுவார்கள், அந்த நரக நெருப்புல மனிதர்கள் வீசப்படுவார்கள். அந்த நரகம் எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் காலம் மட்டும் கொடுக்காம மனக்கண் முன்னால கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 3000 வருஷங்கள் மூட்டப்பட்ட நெருப்பு, 3000 வருஷங்கள் மூட்டப்பட்ட நெருப்புல மனிதன் தூக்கி வீசப்படுவான். எந்த அளவுக்கு என்ற அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்துல் மஆரிஜ்ல, மனிதன் பாவம் செஞ்ச மனிதன், அது நானாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம், பாவம் செஞ்ச மனிதன், நரகத்துக்கு போகக்கூடிய மனிதன், கயாமத்து நாள்ற அல்லாஹு தஆலா நரகத்துக்கு போ என்று சொன்ன நேரம் உடனே போவான். அது நானா இருந்தாலும் சரி, பெத்த வாப்பவா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நண்பர்கள் யாரும் யாரா இருந்தாலும் கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் நரகத்துக்கு போயண்டா போமாட்டான். என்ன தெரியுமா சொல்லுவான் அல்லாஹ்ட? இப்ப அல்லாஹ்வோட ஜீல் பேசுவான், அல்லாஹ்வோட ஜீல் பேசுவான், யா அல்லாஹ் மின் அஜாபியோ மீதும் பிபனி, லவ் யப்ததி மின் அஜாபியோ மீதும் பிபனி, யா அல்லாஹ் ஏந்த புள்ளகள் எந்த புள்ளகளை நரகத்துல போட்டுக்கோ, எந்த மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் விடமாட்டான், தொடர்ந்து பேசுவான், யா அல்லாஹ் எந்த மனைவியையும் வேண்டாம் சாரு, எந்த புள்ள குட்டி, எந்த மனைவி, எந்த உம்மா, எந்த பாப்பா, எல்லாரையும் நரகத்துல போட்டுறியா அல்லாஹ், என்ன மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடி என்று நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் கெஞ்சுவோம், ஒவ்வொருத்தரும் கெஞ்சுவோம். எந்த புள்ள, எந்த புள்ள சொல்லும், எந்த வாப்பவ நரகத்துல போட்டுட்டு யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு, எந்த மனைவிக்காக வேண்டி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு கொண்டு வெயில் மலை பார்க்காம சுத்தி திரியோமோ, இந்த மனைவி சொல்லுவா யா அல்லாஹ் என் கணவனை வேண்டாம் நரகத்துல போட்டுடு, என்ன மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, பேசி 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 எந்த அளவுக்கு என்று சொன்னா சொல்லுவோம், வமன் பிளர்ந்து ஜமியா, யா அல்லாஹ் புள்ள குட்டி மட்டுமல்ல, மனைவி மக்கள் மட்டும் இல்ல, உம்மை வாப்ப மட்டும் இல்ல, நண்பர்கள் மட்டுமல்ல, ஏண்ட வீட்டுக்கு சுத்தி இருந்த மஹல்லா வாசிகளையும் போடும். கடைசியா சொல்லுவோம், வமன் பிளர்ந்து ஜமியா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனையும் எல்லா மனிதனையும் நரகத்துல போட்டுடு யா அல்லாஹ், என்ன மட்டும் பாதுகாத்துடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்டவங்களாக வாழ்ந்தோம், இது நானும் நீங்களும் பேசக்கூடிய வார்த்தை அல்லாங்க. ஏந்த மகன் கெட்டவன் என்றா, ஏந்த மகன் என்ன ஜீல் பேசக்கூடிய சந்தர்ப்பம், ஏந்த மனைவிக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கல, அழக காட்டிக்கொண்டு ரோட்ல திரியிறாளா, முடிவழங்குறதுக்கு ரோட்ல திரியிறாளா, மச்சானுக்கு முன்னால முடிய காட்டி கொண்டிருக்கிறாளா, இந்த மனைவி என்ன காட்டி கொடுப்பாள் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் இந்த கணவன் தீன சொல்லித்தரல்ல போடு நரகத்துல, என்ன மட்டும் முட்டுடியா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, எங்கட மனைவிமார்கள், எங்கட புள்ள குட்டி, எங்களை பெற்றவங்களே எங்களை காட்டி கொடுக்கிற ஒரு நேரம், அந்த நேரம் யாரும் யாருக்கும் பாவம் பார்க்கிற ஒரு நேரம் இல்லை. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கயாமத்துடைய நாளையில அல்லாஹ்க்கு முன்னால டீல் பேசி தடமாறி மானத்தை இழந்து ரோஷம் கெட்டு அவமானப்பட்டு போறதுக்கு முன்னால உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு புத்திசாலியாக இருங்க என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புத்திசாலி என்றா என்ன, புத்திசாலி என்றா என்ன, உலகத்துல தந்த நப்ஸ் இருக்குதே, தந்த நப்ஸ் எப்பையும் ஆபத்தை தான் சொல்லிக்கொண்டிருக்கு. அந்த நப்ஸ் சொல்ற மாதிரி செய்யாம, நப்ஸ் சொல்லும், நப்ஸ் சொல்லும் சரி அடுத்த ரமலான் வரைக்கும் கொஞ்சம் சிகரெட்டை வச்சிருக்கோமே, நப்ஸ் சொல்லும் அடுத்த 27 நோம்போட பாவத்தை உற்றுவோமே. கண்ணியமானவர்களே, இடையில மௌத்து வருமா இல்லையா, யார் உத்தரவாதம்? கண்ணியமானவர்கள், நபிய அவங்க சொன்னாங்க, இந்த நப்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் இது புத்திசாலி இல்ல, புத்திசாலி நப்ஸ கட்டுப்படுத்துவான்,
கட்டுப்படுத்தி ஆகிறதுக்காக, சியாமத்துக்காக, சக்கராத்துக்காக, கபருக்காக, மஹ்ஷருக்காக, சிராத்தல் முஸ்தகீமுக்காக நீதான் சராசுக்காக அமல்களை சேகரிப்பான். மோடையன் யாரு தெரியுமா? உலகத்துல நப்சு சொல்ற மாதிரி பாவம் எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பான். செஞ்சுட்டு எங்க அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் என்று ஆதரவு வைப்பான். இன்னைக்கு நிறைய மக்கள் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். முடிவெற்றது அந்நியமன மாதிரி, தாடி வைக்கிறது யூத கிறிஸ்தவன மாதிரி, எங்களுடைய வீட்டு கல்யாணங்கள் யூதருடைய கல்யாணத்த மாதிரி, எங்களோட பங்கன்கள் யகூதி நசராவுடைய பங்கன் மாதிரி. ஆனா நபி அவங்க சொன்ன மாதிரி இவர் ஆதரவு வைப்பாரு, நீ ஏண்ட அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் என்று உள்ளத்துல ஒரு ஆதரவு வைப்பாரு. நபி அவங்க சொன்னாங்க, வல் ஆஜிஸ் இவன் த மடையன்னு சொன்னாங்க நபி அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, கயாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று கொண்டு தகமாறிக்கொண்டு அவமானப்பட்டு கொண்டு அங்க கெஞ்சுறதுல அர்த்தம் இல்லை. எனவே உலகத்துல அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹு தஆலா இன்னும் நிறைய இடங்களை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க ஒரு எக்ஸிடென்ட் பண்றோம், எங்களுக்கு ஒரு இடம் அடிபடுகிறது, அல்லது கேஸ்ல கையை வச்சோம் நெருப்பு சுட்டுருச்சு, இப்படி உலகத்துல பல நோவினைகள் எங்களோட உடம்புக்கு வருகிறது. ஒரு மனிதன் மேக்சிமம் அதிகூடிய வலியை எப்ப உணர்றான் என்றா, ஒரு ஆண் உணர்றது இல்லை, மேக்சிமம் ஒரு வலியை உணர்றது ஒரு பொம்புல. எப்பா அந்த பொம்புல பிரசவத்துடைய நேரத்துல தான் அதிகூடிய வழிய உணர்றான். இதுதான் உலகத்துல ஆகக்கூட வழி உணர்ற ஒரு நேரம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஹஜ்ஜில, யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்ஃஇஅத்தின் அம்மா அர்ஃஅத் வதஃஉ ஜாதி ஹம்லின் ஹம்லஹா. அல்லாஹ் சொல்றான், கண்ணியமானவர்களே நல்லா விளங்குங்க, பேன் போட்டிருக்கிறாங்க கீழே காப்பட்டுல, வெளியில வெயில் இருந்து வந்தோம், நல்ல தூக்கம் கொண்டு போகுது. கண்ணியமானவர்களே பக்கத்துல யாரும் தூங்கிட்டு இருந்தா தட்டுடுங்க. கயாமத்துடைய நாளுடைய விஷயங்கள் நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் தன் பிள்ளைய மறந்துட்டு வேற யோசனையில பால் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் கயாமத்துடைய நாள் வார நேரம், அந்த பூமி அதிர்ச்சி வார நேரம், அல்லாஹ் சொன்ன மாதிரி மலைகள் பஞ்சாக பறக்கிற நேரம், வானம் வெடிச்சு செதற நேரம், நட்சத்திரங்கள் உதிர்ந்து உழுகிற நேரம், வானம் பறக்கிற நேரம், இந்த பாலூற்ற தாய் அந்த ஆச்சரியத்தை பார்த்து என்ன நடக்குது என்று தன்னை மறந்துடுவா. தான் பாலூட்டி கொண்டிருக்கிற குழந்தைய மறந்து அப்படியே கீழே போட்டுட்டு பேசுவான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் இது மட்டுமல்ல, 10 மாத கருப்பினி, இவருக்கு பிரசவம் வந்து கொண்டிருக்கும், புள்ள கிடைச்சு கொண்டிருக்கிற நேரம், ஒரு பொம்புல மேக்சிமம் வலிய உணர்ற அந்த நேரம், கயாமத்துடைய நாளையில அவருக்கு அந்த வருத்தம் விளங்காது. ஏனென்றா அல்லாஹ்வுடைய இந்த அதாவு, இந்த பூமிக்கு நடந்த விபரீதம், இந்த வானங்கள் பஞ்சாக, மலைகள் பஞ்சாக பறந்து கொண்டிருக்குது, வானம் இடிந்து விழுந்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, 2004 சுனாமியில பார்த்தோம், இதை நாங்க சுனாமியில நாங்க பார்த்தோம், நேரடியா பார்க்காட்டியும் வீடியோல சரி பார்த்திருப்போம். ஒரு தாய் புள்ளைய கவனிக்கல, வார தண்ணில இருந்து நான் எப்படி தப்பிக்கொள்ற என்று ஓடி தப்பினதுக்கு பின்னால யோசிக்கிறா, இந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டனே. கண்ணியமானவர்களே, சாதாரண சுனாமி கயாமத்துடைய நாள் வார நேரம் நடக்கும். என்ன தெரியுமா, 10 மாத கருப்பினி புள்ளைய பெற்றெடுப்பா, புள்ளைய பெற்று கையில் எடுக்க மாட்டா, புள்ள அப்படியே பறந்து நிலத்துல விழுந்திரும், இவருக்கு வருத்தம் விளங்காது, புள்ள கிடைச்சது தெரியாது, இவ அந்த பயங்கரத்தை பார்த்து நடுக்கிக் கொண்டிருப்பா என்றதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாபில், கயாமத்துடைய நாளையில நரகத்துல அல்லாஹ் மனிதர்களை இழுத்து வீசுற நேரம், மனிதர்கள் என்ற நேரம் தயவு செஞ்சு திருப்பவும் சொல்ற யாரோ என்று நினைக்க வானம், பாவம் செஞ்சால் அது நானும் நீங்களும் தான், என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்துல தூக்கி வீசுற நேரம் நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், யாழைத்தனா
அசான அல்லாஹ் வ அசான ரசூலா. உலகத்துல எவ்வளவு போதனைகள், எவ்வளவு பயான்கள், எவ்வளவு கியாமத்துடைய விஷயங்கள் ஞாபகம் கூட்டப்பட்டுச்சு. யாரைத்தானா அசான அல்லாஹ் என்று அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே. அஞ்சு நேரம் பார்த்து சொன்னாங்க, பள்ளிக்கு போகல என்ற வேலை பெருசா தெரிஞ்சது. இப்ப நானும் நீங்களும் கியாமத்துடைய நாளையில இந்த கதறல கதறுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் அஹ்சாப்ல, அணியாதீங்களுடைய நாளையில அல்லாஹ் முகம் குப்புற என்னையும் உங்களையும் நரகத்துக்கு இழுத்து வீசுற நேரம் நினைப்போம். அடி உலகத்துல வாழ்ந்த ஒரு கொஞ்ச காலம், ஒரு 20, 40, 60, 80 வருஷம் தான் உலகத்துல வாழ்ந்த அந்த கொஞ்ச காலம் உடுப்பு கொஞ்சம் லூசா உடுத்திருந்தா சொர்க்கத்துக்கு போக இருந்துச்சு. கரண்டைக்கு காலு கீழே தொங்க விட்ட கழுத்தான கொஞ்சம் மடிச்சு உடுத்திருந்தா சொர்க்கத்துக்கு போக இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும். கை சேதப்படக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அங்க யோசிப்போம். அது என் மனைவியை கொஞ்சம் ஒழுக்கமாக வளர்க்க இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு ஒரு பர்தாவை போட வச்சு ரோட்ல கண்ணியமாக கூட்டிட்டு போக இருந்துச்சு, என் பிள்ளைகளை ஒழுக்கத்தோட வளர்க்க இருந்துச்சு. சுமகு கொஞ்ச நேரம் எழும்பி என் போர்வையை தள்ளிட்டு பள்ளிக்கு பேச்சு தொழுகிறது ரெண்டே ரெண்டு ரக்காத், அந்த ரெண்டு ரக்காத்தை வளமைய செஞ்சிருந்தா இப்ப சுரக்கத்துக்கு போக இருந்துச்சு என்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், கதறுவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல எப்படி சொல்றான் என்றா, வயோம யஅல்லாஹு அலா யதை, எந்த அளவுக்கு நானும் நீங்களும் கதறுவோம் என்றா எங்களோட ரெண்டு கையையும் வாயில வச்சு கடிச்சு துப்பி துப்பி கதறுவோம். ரசூலுல்லாஹி போல வாழ இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளைகள், போதனைகள், பயான்கள் சொல்லப்பட்ட நேரம் ஏதோ என் காதுக்கு எடுக்காம விட்டுட்டனே, கயாமத்துடைய நாளை பத்தி பேசுற நேரம் காதுல எடுக்காம விட்டுட்டோமே என்று. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்துல கெஞ்சுவோம், கதறுவோம், மன்றாடுவோம், அழுவோம். அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாளும் அந்த நேரத்துல எங்களுக்கு சந்தர்ப்பம் தாரதில்லை. எனவே பயங்கரமான நரகம், பயங்கரமான அந்த அந்த சக்கராத், பயங்கரமான கபரு, பயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளை நினைச்சு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அழணும். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அழணும். ஏனென்று சொன்னா நரகத்துக்கு போனதுக்கு பின்னால கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வயல் மின்கும் இல்லா வாரிதுவா என்று ஆயத்தை அல்லாஹ் ஓதுவார். எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு வாங்க என்று அல்லாஹ் ஓதுற நேரம் பாவம் செஞ்சவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நானோ நீங்களோ நீங்களுமாக இருந்தா நாங்க அழுது கொண்டு போவோம், அழுது கொண்டு போவோம். சிராத்துல் முஸ்தகீம் இடத்துல அழுவோம், அழுவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா அது கங்கால கண்ணுல தண்ணீர் இல்லை என்ற அளவுக்கு அழுவோம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெற்றார்களே, பொறுப்புதாரிகளே, வாலிபர்களே, இளைஞர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா அங்கு அழுகிறது பிரயோசனம் இல்லை. உலகத்துல உலகத்துல அவ்வளவு அலசேவல்ல, ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டா அல்லாஹ் அந்த அழுகையை கொண்டு எங்களை நரக நெருப்ப அல்லாஹ் அணைக்கிறான். சிறுமீதியில பதிவாகின ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க ரெண்டு கண்கள் நரகம் தீண்டாது, அதுல ஒன்றுதான் ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வை நினைச்சு அழுத கண்கள். அதை அல்லாஹு தஆலா நரக நெருப்புல போட மாட்டான். நரகத்துல அழுவோம், ஆனா துரியோசனம் இல்ல. உலகத்துல நரக நெருப்பு நினைச்சு கொஞ்சம் அழுதா இந்த கண்ணீரால அல்லாஹு தஆலா ஏந்த உங்களோட நரகத்தை அல்லாஹ் அணைப்பான். எனவே கண்ணியமானவர்களே, கொஞ்சம் குர்ஆனை பரட்டி ஓதுறது மட்டுமல்ல, கொஞ்சம் தர்ஜமாவை எடுத்து படிங்க. கயாமத்துடைய நாள், சக்கராத்துடைய நிலைமை, கபருடைய நிலைமை எப்படி இருக்குது? கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, சஹாபாக்கள் அழுதாங்க, சஹாபாக்கள் அழுதாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபரை கண்டா ஏங்கி ஏங்கி அழுவாங்க. ஏனே சஹாபாக்கள் கேட்பாங்கயா உஸ்மான்,
சொர்க்கத்தை பத்தி பேசினாலும் அழமாட்டீங்க, நரகத்தை பத்தி பேசினாலும் அழமாட்டீங்க, ஏன் கபரை கண்டு இவ்வளவு அழுகுறீங்க சொல்லுவாங்க. ரஹ்மான் ரபி அல்லா அன்பவங்க, அல் கபரு அவ்வளவு மஞ்சள் மின் மனாசிரில் ஆகிறா, கபரு தான் ஆகிறத்துடைய முதலாவது ஸ்டெப். இதுல நான் பாசாவிட்டா சொர்க்கத்துக்கு பேசுவேன். கண்ணியமானவர்களே, அழுதது யாரு? அழுதது யாரு? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி அழுகிறாரு. அது போல உமர் ரழியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, மூணாவது கலீஃபா சக்கராத்துல நிலத்துல தலையை வச்சுக்கொண்டு அழுகுறாங்க. மகன் மகன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் மாப்பட தலையை தூக்கி மடியில வைக்கிறாரு. அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தலையை தூக்கி மண்ணில் வைக்கிறாங்க, மண்ணில் வைக்கிறாங்க, சொல்றாங்க இந்த உமர் நாசமாவித்தான், அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் இறக்கமும் இல்லைண்டா, இந்த உமர் சொர்க்கம் போறதுங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல அழுகுறாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க ஏந்த உமர் நிலைமை என்ன? சுவர்க்கம் போறது நன்மாரையும் சொல்லப்பட்டிருச்சுதா? ரசூலுல்லா சர்டிபிகேட் தந்துட்டாங்களா? ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை ஏந்த உங்களோட வாழ்க்கையில இருக்குதா? கண்ணியமானவர்களே, அந்த கயாமத்துக்காக வேண்டி நானும் நீங்களும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? சொன்ன களிமாவை தவிர, தொழுகை அஞ்சு நேர தொழுகையை தவிர எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அழுகுறாங்க. கேட்கப்படுகிறது மாலி குத்திக்க, ஏனப்பா அழுகுறீங்க? நாலாவது கலீஃபா, நாலாவது கலீஃபா அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அழுகுறாரு, ஏன் அழுகுறீங்க? சொல்றாரு, அஹாஃபு அய்யத் ரஹனி அல்லாஹு கதன் பின்னால், அல்லாஹு தஆலா என்ன நரகத்துல குர்ஆன்ல சொல்ற மாதிரி முகம் குப்புற இழுத்து வீசினா ஏந்த நிலைமை என்னாகும்? அழுகுறது யாரு? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு சஹாபியுடைய மகன் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க. அது போல ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கடுமையாக அழுகுறாங்க. கேட்கிறாங்க, ஏனப்பா நீங்க அழுகுறீங்க? சொல்றாங்க, நான் கயாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு முன்னால நிக்கிற நேரம் அல்லாவுடைய பொருத்தம் எனக்கு இருக்குமா? அல்லாவுடைய கோபம் இருக்குமா? அல்லாவுடைய பொருத்தம் இருந்தா அல்ஹம்துலில்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், அல்லாவுடைய கோபம் இருக்குமெண்டா நரகத்துல தூக்கி வீசுவானே என்று ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அழுகுறாங்க. அது போல கண்ணியமானவர்களே, அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பஸ்ராவுல இது போல ஒரு மிம்பர்ல இருந்து கொண்டு ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நேரம் நரகத்தை பத்தி பேசுறாங்க. அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுத்பாவை நிப்பாட்டிட்டு அழுகுறாங்க, அழுகுறாங்க. அவங்களால பேசிக்கொள்ள முடியல, அழுது கொண்டிருக்கிறாங்க. கண்ணீர் சொட்டுகள் மிம்பர்ல கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த பஸ்ராவுல அந்த ஜும்ஆவுடைய ஹுத்பாவை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதரும் அழுகுறாங்க, நரகத்தை நினைச்சு. கண்ணியமானவர்களே, அந்த நரகம், அந்த நரகம் முன்னால இருக்குது. ஏன் உங்களோட பேர்ல ஒரு நரகம் எரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்க, அலம் யஅதின் அல்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் என்ற ஆயத்தை ஓதினாலே அழுதுருவாங்க. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிப்போம். நாங்க ஜும்ஆவுக்கு நேரத்தோட வந்திருக்கிறவங்க யோசிக்கலாம், நேரம் சரியாகி கொண்டு போகுதோ? உண்மையிலே சொல்லப்பட்ட நேரம் சரியா இருந்தாலும் எங்கட உம்மத்து இன்னும் வந்து முடியல பள்ளியுள்ளுக்கு, எங்கட உம்மத்து இன்னும் பள்ளியுள்ளுக்கு வரல. ஒரு பஸ் லேட் ஆகினா அறவர் பஸ்ஸுக்கு நிக்கலும், ஒரு எலெக்ஷன் கூட்டத்தில் போயிட்டு நிக்கலும், ஹாஸ்பிட்டல்ல மருந்துக்கு அறவர் நிக்கலும், ஜும்ஆவுக்கு ஒரு அறவர் உள்ளுக்கு வர தெரியாத சமுதாயம். கண்ணியமானவர்களே, கோவித்து கொள்ள வானம் இப்ப முடிச்சா வார உம்மத்துக்கு ஜும்மா கிடைக்காது. எனவே கண்ணியமானவர்களே, யோசிப்போம் கொஞ்சம். கயாமத்துடைய நாள், அந்த சம்பவங்கள், சஹாபாக்கள் அழுதாங்க. ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சில குர்ஆன் ஆயத்தை ஓதினா அழுதுருவாங்க. வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், மனிதன் நினைக்காததெல்லாம் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில கொண்டு வருவான் என்ற ஆயத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஓதினாங்கன்னா தொடர்ந்து அழுது கொண்டிருப்பாங்க. சொல்ல முடியாது.
சில சஹாபாக்கள் இஷாவுக்கு தக்பீர் கட்டி சில ஆயத்துகளை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. கயாமத்துடைய நாளை பற்றி ஓதுறாங்க, நரக நெருப்ப பற்றி ஓதுறாங்க, உள்ளமெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் புல்லரிக்குது, பஜ்ருடைய பாம்பு சொல்லும் வரைக்கும் தொழுகையில அழுது கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் தொழுகையில அழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். எனவே கண்ணியமானவர்களே, அது போல முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சக்கராத்துடைய நேரத்துல உடம்பெல்லாம் நடுங்கி கொண்டிருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. கேட்கிறாங்க இக்ரிமத் இப்னு அம்மார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க, ஏன் உடம்பு நடுங்குது, உடம்புல காய்ச்சல் இருக்குதா? இவங்க சொன்னாங்க, இது காய்ச்சலுக்குரிய நடுக்கம் அல்ல, நான் பயப்புற்றேன், நான் நினைக்காததெல்லாம் அல்லாஹ் கியாமத்தினால கொண்டு வருவான் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த ஆயத்து என்னவாக இருக்கும், எங்க நான் மாட்டிக்கொள்வேனோ என்று பயந்து அழுகிறேன் என்று முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அது போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவியுடைய மடியில தலையை வச்சு அழுது கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு அழல்ல, வறுமைக்கு பயந்து அழல்ல, நோய்க்கு பயந்து அழல்ல, இளைஞனுக்கு பயந்து அழல்ல, ஆட்சிக்கு பயந்து அழல்ல, ஏன் அழுகுறாங்க? இப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மனைவியை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் அழுகுறீங்க? அப்ப மனைவியும் கணவனும் ஏன் அழுகுறாங்க என்றா, இந்த ஆயத்து மின்கும் இல்லா வாரிதுஹா, கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு வாங்க என்று கூப்பிடுவானே, நான் எப்படி சிராத்துல் முஸ்தகீமை கடப்பேன்? ஹதீஸ் சொல்லப்பட்ட மாதிரி மின்னல் வேகத்திலையா, காற்றுடைய வேகத்திலையா, குதிரை ஓட்டுற வேகத்திலையா, அல்லது பெருவரலால நான் தொத்தி தொத்தி நடத்தேனா? கண்ணியமானவர்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் விளங்குங்க, எங்கட ஊர் பாலம் மாதிரி அல்ல, எங்கட ஒரு முடிய அல்லாஹ் ஏழாக பிரிப்பான், ஏழாக பிரிப்பான், ஒவ்வொன்றும் கத்திய விட கூர்மையானது. இதில் நடந்து கொண்டு போகணும். கண்ணியமானவர்களே, சில பேர் நடந்து கொள்ள இயலாம கால் தடுமாறி கீழே விழுவாங்க. இங்குள்ள பாலத்தில் இருந்து விழுந்தா கீழே தண்ணி, சிராத்துல் முஸ்தகீம்ல இருந்து விழுந்தா கீழே நரக நெருப்பு. எனவே கண்ணியமானவர்களே, அபு மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெட்டுக்கு போனா இரவு சொல்லுவாங்க, ஏன் உம்மா ஏன் என்ன பெற்றா வைக்காம இருக்கேன்னு, கயாமத்துடைய நாளையில சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எப்படி நான் கடப்பேன்? கண்ணியமானவர்களே, இது மட்டுமல்ல, ஜுமாவுக்கு வெளியில நின்று கொண்டிருக்கிறவங்க, ஜுமாவுடைய தொழுகைய குதுபாவை செவிசாய்க்காம வெளியே நின்று கொண்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியமாக அல்லாவுக்கு பயந்து பள்ளி உள்ளுக்கு வாங்க, ஜும்மாவை பிரயோஜனம் உள்ளதாக மாத்துங்க, ஜும்மாவை முடிச்சுக்கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு நபி அழுதிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கடைசியா சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்கிறாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சதை நான் கண்டே இல்லையே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சதை நான் கண்டில்லையே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மா வஹிக மீகாயில் முன்பு கலகத்தினார், நரகம் எப்ப படைக்கப்பட்டதோ, நரகம் படைக்கப்பட்ட நாள் இருந்து மீகாயில் சிரிச்சதில்லை, அழுது கொண்டே இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் அழுகுறாங்க, ரசூல்மார்கள் அழுதிருக்கிறாங்க நரக நெருப்ப நினைச்சு, சஹாபாக்கள் சூரகத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த முத்துக்கள் மாணிக்கங்கள் அழுதிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, படிங்க குர்ஆன ஹதீஸ படிங்க, ஆகிரத்த மஹ்ஷர மைதானத்தை சிராத முஸ்தகீம நரகத்தை சூரகத்தை கபர சக்கராத்தை படிங்க, உலகத்துல அழுவோம், அந்த நரக நெருப்ப நூக்கலாம். அப்படி நாங்க மாறல்ல, அல்லாஹு தஆலா சோதிப்பான். அது சுனாமியாக இருக்கலாம், எரிமலையாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், ஏன் வரக்கூடிய இலக்ஷராக கூட இருக்கலாம். கண்ணியமானவர்களே, கடைசியாக அன்பாக ஞாபகப்படுத்துறது, வரக்கூடிய இலக்ஷன், வரக்கூடிய தேர்தல், இதுல யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமைகள் இருக்குதோ, துஷ்பிரயோகம் செய்யாதீங்க. அல்லாஹு தஆலா தந்த அமானிதம் இன்றைக்கு நான் இலக்ஷனுக்கு ஓட் போட போகல, ஏந்த ஓட்டை வச்சு அதை துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு தீயவன் அந்த ஆட்சிக்கு வந்தால் அல்லாஹ் கியாமத்தை கேட்பான், ஏன் நீ உனக்கு தந்த ஓட்டை துஷ்பிரயோகம் செஞ்சாய் என்ற உங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்பான். எனவே
இலக்ஷன் பஜார்லையும் சந்திலையும் வீட்லையும் கடையிலையும் ரோட்லையும் மஸ்ஜிதுகளுக்கும் கபரடியிலையும் ஜனாதா வீட்லையும் பேசுற பேச்சு இலக்ஷனுடைய பேச்சு. மாறுங்க கண்ணியமானவர்களே, ஆகரத்தையும் சகராத்தையும் சியாமத்தையும் பேசுங்க. இலக்ஷனை பத்தி பேசுறது அர்த்தம் இல்ல. அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். எனவே கட்சிக்காக வேண்டி அடிச்சு கொள்றது, ஆளுக்காக வேண்டி அடிச்சு கொள்றது, ஆட்சிக்கும் பதவிக்குமாக வேண்டி அடிச்சு கொள்றது, நாலு பேர மனசை உடைச்சு பேசுறது, நாலு பேர மானத்துல கை வைக்கிறது சுத்த ஹராம், சுத்த ஹராம். அனுமதிக்கல்ல இஸ்லாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஆகிரத்தை மறக்கடிக்கக்கூடிய இலக்கியனுடைய பேச்சில இருந்து ஒவ்வொருத்தரும் சக்கராத்துடைய பேச்சு, கயாமத்துடைய பேச்சு, மௌத்துடைய பேச்சை பேசுவோம், கயாமத்துல வெற்றி பெறுவோம். அதே நேரம் கட்சிக்காக வேண்டியோ இலக்ஷன் கேட்கிறவங்களுக்காக வேண்டியோ யாரும் அடிச்சு கொண்டு யாரும் மனஸ்தாபப்பட்டு கொண்டு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை குத்தி காட்டிக்கொண்டு இருக்கிறது முஸ்லீமுக்கு அழகல்ல. எனவே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது புத்தி சுயாதீனம் உள்ள பருவ வயதை அடைஞ்சவங்களுக்கு. ஏண்டா சுயமாக அவங்க விளங்கணும். யாரு வந்தா ஏண்ட இஸ்லாத்துக்கு லாபம், இவர் வந்தா ஹாஸ்பிட்டல் கட்டுவாரு, அது கட்டுவாரு, இது கட்டுவாரு என்றதல்ல. ஒவ்வொருத்தரும் கண்ணியமானவர்களே, இந்த அமானிதம் வாக்கு, இந்த வாக்கு எப்படி நிறைவேற்றணும், யாரு வந்தால், யாரு யாருக்கு பார்லிமெண்ட்ல சீட் கிடைச்சால், யாருக்கு ஆட்சி கிடைச்சால், யாருக்கு பதவி கிடைச்சால், இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு, ஒரு முகீனுக்கு பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, யோசிச்சு யோசிச்சு அல்லாஹ் தந்த அமானிதம் துஷ்பிரயோகம் செஞ்சிடாதீங்க. சக்கராத்துல அல்லாஹ் பிடிப்பான், மஹ்ஷர்ல அல்லாஹ் பிடிப்பான். எனவே வாக்குகள் அமானிதம் நிறைவேற்றுங்க. வீட்டுல நோயாளிகள் இருந்தா ஆட்டோவை பிடிச்சு கொண்டு போயிட்டு ஓட்ட போட்டுட்டு வாங்க. வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் இருந்தா ஆட்டோவை பிடிச்சு கொண்டு, குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க தள்ளி போனா பிரச்சனை இல்ல, ஒரு வேகத்தறி பிடிச்சிட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க, தள்ளி பிரச்சனை இல்ல, மஹ்ஷர்ல மாட்டிக்கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, வரக்கூடிய இலக்ஷனை முன்னிட்டு நாங்க அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்வோம், அல்லாஹ்ட்ட அழுவோம், கெஞ்சுவோம், மன்றாடுவோம், துஆக்களை கேட்போம், அமல் இபாதத்துகள் அதிகரிப்போம், திக்ர் ஸலவாத்துகளை கூட்டுவோம், நோன்புகளை பிடிப்போம், அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுவோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு சார்பான, முஸ்லிம்களுக்கு சார்பானவர்களை இலக்ஷன்ல யா அல்லாஹ் வெற்ற வச்சிரு என்று கேட்கிறது மட்டும்தான் என்னுடைய உங்களுடைய பொறுப்பு. எனவே அல்லாஹு தஆலா வரக்கூடிய இலக்ஷன்ல முஸ்லிம்களுக்கு சார்பான மக்கள் அல்லாஹு தஆலா வெற்றி பெற செய்வானாக. யாரு பதவிக்கு வந்தா இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கும் ஒரு உத்தரவாதம் கிடைக்குமோ அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவங்கள் அல்லாஹு தஆலா. யா அல்லாஹ், நீ ஆட்சியில் அமர்த்துவாயாக, நீ பதவியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஆகிரத்தை மறந்து ஏதோ துன்யாவுடைய பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. கல்புல ஈமான தந்திரி யா அல்லாஹ், ஆகிரத்துடைய சிந்தனையை தந்திரி ரஹ்மானே. மௌத்தையும் சக்கராத்தையும் நினைச்சு அழக்கூடிய அந்த ஈமான பக்குவத்தை தந்திரி யா அல்லாஹ். வாலிபர்களை பாதுகாத்திரி யா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமிய யுவதிகளை பாதுகாத்திரி யா அல்லாஹ். ஜும்ஆவுடைய நேரத்தில் வெளியில கழிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு யா அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுத்துரு யா அல்லாஹ், நல்ல ஈமான கொடுத்துரு யா அல்லாஹ், நல்ல தைரியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய வாலிபர்களை, அந்த வாலிப முச்சுக்களை உருவாக்கிற ரஹ்மானே, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேட்டு பேசின ஆசிரத்தையும் மௌத்தையும் நினைச்சு மௌத்துக்காக வேண்டி வாழ்க்கையை தயாரிக்கக்கூடிய பக்குவத்தை தந்திரி வாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.